அனைவருக்கும் வணக்கம். மேக்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக, வகுபடும் தன்மை விதிகள். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வகுபடும் தன்மை விதிகள். ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பரை கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 256795 இந்த நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரானது 7 வகுப்படுமா, 8 வகுப்படுமா, 9 வகுப்படுமா, 11 மீதின்றி வகுப்படுமா, ஸோ அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கேட்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வகுப்படும் தன்மை விதிகள் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். உங்கள் வகுப்படும் தன்மை விதிகள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வகுப்படும் தன்மை விதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அந்த 9 கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பொறுமையாக தெளிவாக பாருங்கள். முதல் விதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வகுப்படும் தன்மை, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகுப்படும் தன்மை. ஒரு நம்பரானது 2, 4, 6, 8, 0 ஒரு நம்பரோட கடைசி இலக்கமானது, ஓகேங்களா? ஒரு எண்ணோட கடைசி இலக்கமானது 2, 4, 6, 8, 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரானது கம்பல்சரி 2 வகுப்படும், ஓகேங்களா? ஒரு நம்பர் வந்து 62 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசி இலக்கம் பாருங்க என்ன இருக்கு, 2 இருக்குங்களா? 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 2 மீதியின்றி வகுப்படும், ஓகேங்களா? அடுத்தது 3 வகுப்படும் தன்மை, ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பரானது 3 வகுப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா ஒரு இலக்கம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 இருக்கும் வச்சுக்கலாம். இந்த நம்பரானது 3 வகுப்படுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எந்த நம்பரை கொடுத்தாலும் சரி அதோட இலக்கங்களை கூட்டுங்க. 1, 10, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது. அதோட இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 9 + 6 இது ரெண்டையும் கூட்டு நமக்கு என்ன வரும், 15 வரும், ஓகேங்களா? ஸோ இலக்கங்களை கூட்டி அந்த இலக்கத்தை வந்து 3 வகுக்க முடியுமான பாருங்கள். சப்போஸ் வகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 3 வகுப்படும், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த எண்ணானது 3 வகுப்படும். ஒரு இலக்கம் கொடுத்துட்டாங்க, அந்த இலக்கத்தை வந்து இப்போ ஒரு எண் கொடுத்துட்டாங்க, அந்த எண்ணோட இலக்கங்களை கூட்டி அந்த கூட்டல் தொகையானது 3 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பரானது கம்பல்சரி 3 வகுப்படும், புரியுதுங்களா? அடுத்தது தேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வகுப்படும் தன்மை, ஓகேங்களா? ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரானது 4 வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இலக்கம் கொடுத்துட்டாங்க 492, ஓகே அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரானது 4 வகுப்படுமா அல்லது வகுப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 4 அப்படின்னா கடைசி கூட 2 இலக்கத்தை மட்டும் தூக்கிவாங்க, ஓகே 92, ஓகேங்களா? அந்த 2 இலக்கமானது 4 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 4 வகுப்படும், ஓகேங்களா? இப்போ அடிச்சு பாருங்க, 1, 4, 2, 4, 8, ஓகேங்களா? மீதி என்ன இருக்கு, 1 இருக்கு. 1, 4 என்னங்கிட்ட 3, 12 சரியா வகுப்படுதுங்களா? ஸோ கடைசி 2 இலக்கமானது 4 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 4 வகுப்படும், ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, கடைசி நம்பரானது 2, 4, 6, 8, 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 2 வகுப்படும், ஓகேங்களா? இலக்கங்களின் கூடுதலானது 3 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 3 வகுப்படும், ஓகேங்களா? கடைசி இருக்கக்கூடிய 2 இலக்கமானது உங்களுக்கு வந்து 4 வகுப்பட்டுச்சு அப்படின்னா, ஓகேங்களா? கடைசி ஒரு 2 digits வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 4 வகுப்படும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வகுப்படும் தன்மை, ஓகே. 4th பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பரானது 5 வகுப்படுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்குமே தெரியும். கடைசி 2 ஒரே ஒரு டிஜிட் பாருங்க, 0 அல்லது 5 முடியுது அப்படின்னா அந்த நம்பரானது கண்டிப்பா 5 வகுப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 280 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, ஓகேங்களா? அந்த நம்பரை பார்த்தோன்னு தெரியும் கடைசி 0 இருக்கு. ஸோ 0 வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 5 வகுப்படும். இப்போ 285 இருக்குன்னு வச்சுக்கலாம்,
கடைசியில் பாருங்க நமக்கு என்ன இருக்கு 5 இருக்குங்களா அந்த நம்பர் ஆனது 5 ஆல் வகுக்கப்படும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து 5th one சோ 6 ஆல் வகுக்கப்படும் தன்மை ஓகே 5th one வந்து பாத்தீங்க அப்படினா 6 ஆல் வகுக்கப்படும் தன்மை ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 138 னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த நம்பர் ஆனது 6 ஆல் வகுக்கப்படுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க சோ இந்த क्वेश्चंस மட்டும் ஓகே 6 ஆல் வகுக்கப்படும் தன்மை ஒண்ணு பாத்தீங்க அப்படினா ஒரு எண்ணானது 2 ஆல் வகுக்கப்பட்டுச்சு அப்படினா 3 ஆல் வகுக்கப்பட்டுச்சு அப்படினா இந்த எண்ணானது கண்டிப்பா 6 ஆல் வகுக்கப்படும் ஓகேங்களா சோ 2 ஆல் வகுக்கப்படுறதுக்கு என்ன ரூல்ஸ் பாத்தோம் அப்படியே மேலே போங்க கடைசி இலக்கமானது 2 4 6 8 0 பாருங்க என்ன இருக்கு இங்க 8 இருக்குங்களா சோ அப்பனா 2 ஆல் கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் வகுக்கப்படும் அதுக்கு அப்புறம் பாருங்க 3 ஆல் வகுக்கப்படுறதுக்கு என்ன ரூல்ஸ் பாத்தோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் ஓகே 3 ஆல் வகுக்கப்படும் என்ன பண்ணோம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் ஆச்சு அப்படினா 3 வகுக்கப்படும் அப்படியே பின்னாடி வாங்க பாருங்க என்ன இருக்கு இங்க 1 இருக்கு 3 இருக்கு பிளஸ் 8 இருக்கு ஓகே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 9 பிளஸ் 3 நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படினா 12 இது கண்டிப்பா 3 வகுக்கப்படும்ங்களா கண்டிப்பா வகுக்கப்படும் ஓகேங்களா 1 3 3 2 3 6 3 4 3 12 சோ இந்த நம்பர் ஆனது கண்டிப்பா நமக்கு எதால வகுக்கப்படுது 3 வகுக்கப்படுது அப்படினா ஒரு எண்ணானது 2 ஆலயும் 3 ஆலயும் வகுக்கப்பட்டுச்சு அப்படினா கண்டிப்பா 6 ஆல வகுக்க முடியும் ஓகேங்களா சோ இது புரியுதுங்களா சோ ஓகே அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா 7 ஆல் வகுக்கப்படும் தன்மை நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் சாரி 8 ஆல் வகுக்கப்படும் தன்மை ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8 ஆல் வகுக்கப்படும் தன்மை இது வந்து பாத்தீங்க அப்படினா 4 ஆல் வகுக்கப்படும் தன்மை இது பாத்தீங்களா அதே மாதிரி தான் ஓகேங்களா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து 2992 னு அப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா 2992 நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர் ஆனது 8 ஆல் வகுக்கப்படுமான்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா நீ எதுவும் பண்ண தேவையில்ல கடைசி 3 இலக்கங்கள் எடுத்துக்காங்க என்ன இருக்கு 992 இருக்கு இந்த 3 இலக்கமானது 8 ஆல் வகுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் ஆனது 8 ஆல் வகுக்கப்படும் ஓகேங்களா அடிச்சு பாருங்க 188 மீதி 1 இருக்கும் 188 28 16 மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இருக்கும் ஓகேங்களா 188 16 3 4 32 ஓகேங்களா சோ இந்த நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ஆல் வகுக்கப்படுது அப்படின்னா இந்த முழு இலக்கமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதால் வகுப்படும் 8 ஆல் வகுப்படும் புரியுதுங்களா சோ 4 8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது 4 ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னா கடைசி 2 இலக்கம் மட்டும் 4 ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஆனது 4 வகுப்படும் கடைசி 3 இலக்கமானது 8 ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பரு 8 ஆல் வகுப்படும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது 7th one வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 ஆல் வகுப்படும் தன்மை ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் ஆனது 9 ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ 9567 ஓகே 9567 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் ஆனது 9 ஆல் மீதி இண்டி வகுப்படுமான்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ அப்படி கேட்கும்போது நீங்க 3 வகுப்படும் தன்மை என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல் வெயிட் பண்ணீங்களா 9 ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9 ஆல் வெயிட் பண்ணி பாருங்க ஸோ 9 அடிச்சுக்காங்க 5 பிளஸ் 6 பிளஸ் 7 ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 27 வரும் 27 ஆனது 9 ஆல் வகுப்படுமா 3 9 27 ஸோ இலக்கங்களின் கூடுதலானது 9 ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 9 ஆல் வகுப்படும் புரியுதுங்களா இலக்கத்தை எல்லாத்தையும் கூட்டுறீங்க அந்த கூடுதலானது 9 ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஆனது 9 ஆல் வகுப்படும் சரிங்களா அதுக்கு அடுத்து 8th வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ஆல் வகுப்படும் தன்மை ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸி கடைசி இலக்கமானது ஓகேங்களா கடைசி இலக்கமானது 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் ஆனது 10 ஆல் வகுப்படும் ஓகேங்களா ஸோ எங்கெல்லாம் கடைசியா 0 இருக்கோ அந்த நம்பர் எல்லாம் 10 ஆல் வகுப்படும் புரியுதுங்களா கடைசி 9th வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 ஆல் வகுப்படும் தன்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இப்போ ஒரு நம்பர் இருக்கு 256795 ஒரு நம்பர் இருக்கு ஓகேங்களா இந்த நம்பர் ஆனது 11 வகுப்படுமா அல்லது வகுப்படாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று விட்ட ஒன்று இலக்கங்களின் கூடுதல் ஓகேங்களா ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா ஒரு நம்பரோட ஒன்று விட்ட இலக்கங்கள் கூடுதல் 2 எடுத்துக்காங்க 6 எடுத்தாங்க 9 எடுத்துக்காங்க ஓகேயா 2 பிளஸ் 6 பிளஸ் 9 ஓகேங்களா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க நமக்கு என்ன வரும் 17 9 10 15 16 17 வருதுங்களா அதுக்கப்புறம் 5 பிளஸ் 7 பிளஸ் 5 இதை கூட்டி பாருங்க 10 17 ஓகேங்களா இலக்கங்களின் கூடுதலானது ஓகேங்களா இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடானது ஓகே ரெண்டு இலக்கங்கள் கூட்டிக்கோங்க அவளோட வேறுபாடானது 0 வரணும் அல்லது 17 வரணும் ஓகேங்களா அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஆனது கண்டிப்பா 11 வகுப்படும் ஓகேங்களா அவ்வளவுதாங்க இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு அப்படின்னா மேக்ஸ்ல எந்த பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த நம்பர் ஆனது இதால வகுப்படுமா அதால வகுப்படுமான்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் ஒரு நம்பர் ஆனது
இந்த டிஜிட்டால வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க ரூல்ஸ். ஓகேங்களா, உடனே வேகமா பாத்திரலாம். ரெண்டால் வகுப்படும் தன்மை அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா முதுமில்ல கடைசியா பாருங்க என்ன இருக்கு, 2, 4, 6, 8, 0. ஓகே, இந்த டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரெண்டால் வகுப்படும். மூன்றால் வகுப்படுங்க, அதுக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி இலக்கமானது ஓகேங்களா, அந்த இலக்கத்தை எல்லாத்தையும் கூட்டி மூணால் வகுத்தீங்க அப்படின்னா அது மூணால் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா மூணால் வகுப்படும். கடைசி இரண்டு இலக்கமானது நான்கால் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த என்னானது நான்கு வகுப்படும். 0, 5 அப்படின்னா ஐந்தால் வகுப்படும். அதேமாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணானது இரண்டாலையும் நான்காலையும் வகுப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணும், 6 வகுப்படும். 8 வகுப்படும் தன்மை அப்படின்னா கடைசி 3 டிஜிட் எடுத்துக்காங்க. 9 அப்படின்னா இலக்கங்களின் கூடுதலானது 9 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 9 வகுப்படும். கடைசி 0 வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 10 வகுப்படும். 1 வீட்டு இலக்கங்களின் கூடுதலானது 1, 0 இருக்கலாம், 6 நமக்கு என்ன வாக்கணும், 17 இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணானது 11 வகுப்படும். சரிங்களா, புரியுதுங்களா? ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.